ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு அம்மாவும் பையனும் ஒரு வீட்டில் தனியாக வாழ்ந்து வராங்க. தினமும் அவங்க மகனுக்காக புக்ஸ்களை படிப்பாங்க. அப்படி ஒரு நாள் த பேபாடோக்குன்ற ஒரு புக்கை படிக்கிறாங்க. அதை படித்ததுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் நிறைய மோசமான விஷயங்கள் நடக்குது. அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்கன்றது தான் கதை. இது ஒரு ஹாரர் ஸ்டோரி, அதனால இதை நீங்கள் இரவில் தான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அம்லியா ஆஸ்கா, அவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் அம்லியாவுக்கு பிரசவ வலி வந்தனால கார்ல வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அவங்க போன காரு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்கார் அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. அம்லியாவுக்கும் குழந்தையும் பிறக்குது. 6 வருடங்கள் கடந்து போக அம்லியாவுக்கு இந்த ஆக்சிடென்ட் பத்தி தான் கனவு எப்பயுமே வரும். அமிலியாவுக்கு பிறந்த அந்த பையன் பேரு சாம். அந்த பையனுக்கு இப்ப 6 வயசு ஆகுது. ஆஸ்கார் இறந்தப்பதான் இந்த பையன் பிறந்தான்றனால இந்த பையனுக்கு பிறந்த நாளே கொண்டாடல. டெய்லியும் சாமோட கனவுல ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அமிலியாவையும் சாமியும் சாகடிக்கிற மாதிரி கனவு வரும். அதனால டெய்லியும் காலையில எழுந்து அமிலியாவை கூப்பிட்டு சாம் வந்து டெய்லி அவன் ரூம் ஃபுல்லா மான்ஸ்டர் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவான். அவனை பொறுத்த அளவுக்கு ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அது நம்மளை சாகடிக்க போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அந்த மான்ஸ்டரை திரும்பி அடிக்கிறதுக்காக நிறைய வெப்பன்ஸையும் டிராக்ஸையும் ரெடி பண்ணி வச்சிருந்தான். ஒரு நாள் அந்த வெப்பன்ஸ் அவன் ஸ்கூலுக்கே கொண்டு போறான். இதனால அவங்க கிளாஸ்ல உள்ள பசங்களுக்கு அடி கொடப்பட்டிருக்கும். உடனே டீச்சர்ஸ் எல்லாம் அம்லியாவுக்கு போன் பண்ணி உங்க பையன் இப்படிலாம் பண்றான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அமிலியாவுக்கு சாம்டா ரொம்ப பிடிக்கும். ஆனா சில டைம்ல ரொம்பவே பிடிக்காம போகும். காரணம் என்னண்டா, ஆஸ்கார் இறந்த அன்னைக்குதான் சாம் பிறந்திருக்காண்டு, ஆஸ்கார் சாகடிச்சுதான் இவன் பிறந்திருக்காண்டு, சாம் பிறந்திருக்காண்டு ஒரு சில டைம் ரொம்ப கோவம் வரும். ஆஸ்கார் இறந்து போன நினைவை நினைச்சு அமிலியா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு டாக் இருக்கு. அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு வயசானவங்க இருக்காங்க. அவங்க பேரு மிஸ்ஸஸ் ரோஜ். அவங்களோட லைஃப் இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாமுக்கு எப்பவும் போல ஒரு புக்கை படிச்சு காட்டலான்னு நினைக்கிறாங்க. எந்த புக்கை படிக்கணும் நீயே சூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த பையன் த பேபாடோக்குன்ற எடுத்துட்டு வந்து படிக்க வச்சியும். அந்த புக்கில் இருக்கிற பேபாடோக்கு பார்க்கறதுக்கு ஃபன்னியாக இருக்கும். ஆனால் அந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். அதனால இந்த புக்கை படிக்காம வேற ஒரு புக்கை படிக்கிறாங்க. இதனால சாம் ரொம்ப அழுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சாம் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த புக்கை எடுத்து அமிலியா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புக்கில் என்ன போட்டிருக்கண்டா, பேபாடோக்கு இது கிராசப்ல இருந்து வெளியே வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட நானும் உள்ள வரேன்னு கேக்குமா. அதே மாதிரி அந்த சின்ன பையனோட அம்மா கிட்டையும் கேக்குமா. ஒன்ஸ் பேபாடோக்கு உள்ள வந்த உடனே ரெண்டு பேராலையும் தப்பிக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. ஆனா அந்த புக்கோட கடைசி பேஜ்ல எம்டியா இருக்கு. ஆனா அந்த பக்கத்துல எதுவுமே எழுதல. ஆனா இந்த புக்கு இவங்க வீட்டுக்கு எப்படி வந்ததுன்னு அமிலியாவுக்கு தெரியல. அமிலியாவுக்கு சுத்தமா தெரியல. அதனால இந்த புக்கு சாம் கண்ணுக்கு தெரியாம ஒரு இடத்துல மறைவா வச்சுட்டாங்க. அமிலியா வந்து எப்பயுமே ராத்திரி டிவி பார்த்துட்டு லேட்டாவே தூங்கி லேட்டாவே எழுந்திருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் சாம் ராத்திரி வந்து என் ரூம்ல பேபாடோக்கு இருக்குன்னு சொல்றான். கதவையெல்லாம் தன்னாலே திறக்குதுன்னு அமிலியா கிட்ட சொல்றான். அவங்க கிட்ட இது ஒரு சாதாரண புக்கு தான், நீ என் பக்கத்திலே தூங்குன்னு சொல்லி தூங்க வைக்கிறாங்க. சாம வந்து அவங்களோட சிஸ்டரான கிளாரலோட வீட்டுல விட்டுட்டு போறாங்க. சாம் கிட்ட வந்து அமிலியா நீ பேபாடோக்க பத்தி எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டு போறாங்க. ஆனா பேபாடோக்க பத்தி மட்டும்தான் சாம் பேசிக்கிட்டே இருப்பான். அதனால அமிலியா ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா சாம் சொல்றான் பேபாடோ பொய் இல்ல, உண்மையிலே இருக்குன்னு சொல்றான். பேபாடோக்குன்றது உண்மைண்டா, நாம முதல்ல அதை பார்த்துருக்கணுமே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சாம் சொல்றான் அதை வந்து முத நம்மள பயமுறுத்தும்னு சொல்றான். முத வந்து அது நம்மளை பயமுறுத்தும், அதுக்கப்புறம் தான் நம்மளால அதை பார்க்க முடியும்னு சாம் சொன்னான். ஆக்சிடென்ட்ல ஆஸ்கார் இறந்துருக்காரு. அன்னைக்கு தான் சாம் பிறந்திருக்கான். அன்னைக்கு அவனோட பர்த்டே செலிபிரேஷன் பண்ணாம அவங்க சிஸ்டரான கிளாரோட அவங்களுக்கு ஒரு கிளாருக்கு ஒரு ரூபின்ற ஒரு பொண்ணு இருக்கு. அவங்களோட பர்த்டே அன்னைக்கு சாமோட பர்த்டே கொண்டாடுவாங்களாம். சாம் வந்து இப்ப கொஞ்ச நாளா சாம் வந்து வித்தியாசமா நடந்துக்கிறனால ரூபியோட பர்த்டே அன்னைக்கு சேர்ந்து பர்த்டே செலிபிரேஷன் பண்ண விடல. ஒரு நாள் அமிலியா சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க சாப்பாடுல மட்டும் கண்ணாடி கிளாஸ் இருக்குது. ஆனா சாமோட ஃபுட்ல எதுவுமே இல்லை. ஆனா சாம் வந்து பேபாட்டோக்கு தான்
இதெல்லாம் பண்ணுதுன்னு அம்லியா கிட்ட சொல்றான். பேபாடக்கை பத்தி பேசுறத இதோட நிறுத்துண்டு அம்லியா சொல்றாங்க. சாம் வந்து ஒரு ரூம்ல இருந்து வேகமா வெளியே ஓடி வர்றத அம்லியா பாக்குறாங்க. சாம் வந்து உள்ள என்ன பண்ணிருக்கியாண்டு உள்ள போய் பாக்குறாங்க. அதுல வந்து ஆஸ்காரும் அம்லியாவும் சேர்ந்து இருக்கிற போட்டோவில் ஆஸ்காரை முழுசா கிறுக்கி வச்சுட்டு அவங்க அம்மாவோட மூஞ்சியில லேசா ரத வர மாதிரி இருக்கிற மாதிரி அந்த போட்டோல டிராயிங் வரைஞ்சிருக்கத பார்த்துட்டு இது வந்து சாம் தான் செஞ்சிருக்கியான்னு சொல்லி அவன் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. எப்ப பார்த்தாலும் பேபாடோக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன் இப்படி பண்றான்னு அம்லியாவுக்கு தெரியவே இல்லை. சாம் வந்து அந்த வெப்பனாவை ரூம்லயே வச்சிருக்கான், வச்சுக்கிட்டே தூங்குறான். எந்த டைம் பேபாடோக்கு வெளியே வருது. அந்த பேபாடோக் பார்க்கவே பெருசா இருக்குது. அதை பார்த்து சாம் ரொம்பவே பயந்து போறான். கடல் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். சாமோட ரூம்ல ஒரு சத்தம் கேக்குன்னு போய் அம்லியா பாக்குறாங்க. போய் பார்த்தா சாம் வந்து கடல் கடியில ஒளிஞ்சு பயந்த மாதிரி இருக்கான். இதை உள்ள வர விடாத, உள்ள வர விடாதன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பேபாடோக்குன்ற புக்கு அவை ரூம்ல இருக்கு. அம்லியா வந்து அதை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. இது எப்படி ரூமுக்கு வந்துச்சுன்னு அம்லியாவுக்கு தெரியவே இல்லை. அம்லியா வந்து அந்த புக்கை எடுத்து எல்லா பக்கத்தையும் கிழிச்சு குப்பையில போட்டாங்க. அடுத்த நாள் வந்து சாமோட கசினான ரூபிக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. ரூபியும் சாம ட்ரீ ஹவுஸ்ல இருக்கும்போது ரூபி வந்து சாம பார்த்து நீ உங்க அப்பாவை கொண்டுட்டு தான் பிறந்தன்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு. அப்படியே ரூபியை கீழே தள்ளி விட்டான். அதை பார்த்துட்டு ரூபியோட அம்மா உன் மகனை கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மேல கோபப்பட்டு அமிலியா வந்து சாம கார்ல கூட்டிட்டு வந்துருக்காங்க. அப்ப வந்து சாம் வந்து கார் மேல பேபாடோ பேபாடோன்னு சொல்றான். அவங்க அம்மா பேபாடோக்குன்ற ஒண்ணுமில்ல அமைதியா இருந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் அவ ஒரு மாதிரி கையை இது பண்ணி வினோதமா செஞ்ச உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோடனே அவங்க வந்து சொல்றாங்க வந்து பையனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அமிலியா வந்து அவனுக்கு தூங்குறதுக்கு மட்டும் மருந்து தாங்கன்னு எழுதி வாங்கிட்டு வராங்க. டெய்லியும் அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டை கொடுத்து அந்த சாம தூங்க வச்சாங்க. ஒரு நாள் அவை நிம்மதியை தூங்க ஆரம்பிச்ச உடனே இவங்களும் நிம்மதியை தூங்கலான்னு போய் தூங்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ கதவை தட்டுற மாதிரியும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. வெளியே போய் பார்த்தா அந்த பேபாடோக்குன்ற புக்கு வெளியே இருக்கு. அதை எடுத்து அவங்க பாக்குறாங்க. கிழிஞ்சு போன பக்கம்ல ஒட்டி இருக்கு. இந்த வீடியோவோட 2வது பாகம் மறுநாள் வெளியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.